எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். தலைப்பு வந்து கிரகச் சேர்க்கையும் தசாபுக்திகளும். இந்த தசாபுக்திகள் அப்படிங்கிறத வந்து நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், அதாவது வாழ்க்கை சம்பவங்களை சுட்டி காட்டுபவை தசாபுக்திகள்னு சொல்லுவேன். ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கணிக்கிறதுக்கு எந்த வகையிலையும் சமரசம் இல்லாமல் அந்த தசாபக்தி அமைப்புகளுக்கு தான் நீங்கள் வரணும். தசாபக்தி அமைப்புகள் தான் சம்பவங்களை சுட்டி காட்டுது. அப்போ ஒரு சம்பவம் என்பது ஒரு நல்லதோ கெட்டதோ, ஒரு ஒரு முடிவோ, ஒரு ஆரம்பமோ, ஒரு விதமான ஒரு மன அழுத்தமோ அல்லது சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் அது தசாபக்திகளின் அடிப்படையில் உள்ளது. ஒரு உறவுகளை இழக்கிறோம், ஒரு உறவுகள் பெரிய கிடைக்குது, எல்லா விதமான அமைப்புகள் ஒரு எண்ணம் செயல் போன்றவைகளுடைய தூண்டுதலோடு நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை குறிக்கக்கூடியது தசாபக்தி. இந்த தசாபக்திகள் எப்படி நடக்குது, தசாநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், எப்படி இயங்குகிறார் என்பதை தான் அந்த கிரகச் சேர்க்கைகள். ஷட்பலத்தில் ஷட்பலமே கிட்டத்தட்ட கொஞ்சம் டெப்த்தாகவே போகிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு 10 வருஷத்தில் பெரும்பாலும் கிட்டத்தட்ட இதில் ஒரு 60% பேர் 10 வருடமாவது அனுபவம் உள்ளவங்களாக இருக்கிறீங்க. அப்போ கொஞ்சம் டெப்த்தாகவே போகலாம். ஷட்பலம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்தான திக்கு திருக்கு கால அயன சேஷ்ட பலங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 6 விதமான பலங்களில் ஒரு முற்றுப்பெறாத தன்மை இருக்குது. அந்த முற்றுப்பெறாத தன்மை என்னன்னா இந்த கிரகச் சேர்க்கை. எப்போ வந்து நீங்கள் ஷட்பலத்தையும் தாண்டி ஒரு ஷட்பலத்தை ஈஸியாக கணிச்சிருவீங்க. ஷட்பலம் என்றது இப்போ நான் சொன்ன அந்த 6 வித பலங்கள் என்னன்றது உங்களுக்கு புரியுமா? ஓரளவுக்கு புரியும். ஏன்னா ஒரு 10 வருஷம் அனுபவம் உள்ளவங்களுக்கு ஸ்தானபலம் என்பது ஆட்சி, உச்சம், நட்பு போன்ற பகை நீச்சம் போன்ற ஒரு விஷயங்கள். ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குது, எப்படி இருக்குது, அதனுடைய பலம் என்ன, அது உச்சமாக இருக்கிறதா, நீச்சமாக இருக்கிறதா, ஆட்சியாக இருக்கிறதா, பகை, கிரகணம், அஸ்தமனம் போன்ற தோஷ அமைப்புகளை. தோஷம்னு ஒன்று என்னுடைய மாணவர்கள் எந்த காலத்திலையும் செவ்வாதோஷம் ராகுதோஷம்னு போயிடக்கூடாது. எப்போ வந்து என்ன மாதிரி தனித்துவமாக நீங்கள் வரீங்களோ அப்போ நீங்கள் உண்மையிலேயே தனித்துவமாக இருப்பீங்க. இன்றைக்கி ஜோதிடத்தில் நான் ஒரு தனித்துவமான ஆள் தான், தோஷத்தை சொல்கிறதில்ல, செவ்வாய் ஏன்னா இருந்தால் தானே சொல்ல முடியும். அதாவது ஜோதிடம் என்பது வருத்தத்திற்குரிய விஷயமாக தோஷங்களை சொல்லி பயமுறுத்தி அதற்கு பிறகு பரிகாரங்களை சொல்லி பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கலையாக மாறிவிட்டது அப்படிங்கிறதா உண்மை. இது இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன், இதை மறுபடியும் ஒரு நாள் யூடியூப்லாம் போகும் இன்றைக்கி லெவல். ஏன்னா இது இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஜோதிடம் தனிமனித ஜோதிடம்ன்றது ஒரு 100 வருஷமாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் முழுமை அடையலை. இந்த கிரகச் சேர்க்கைகளுக்கு முன்னாடி சில பல நூல்கள்லாம் அந்த புலிப்பானி அந்தந்த மாதிரி நூல்கள்லாம் ஒரு மேலோட்டமாக கிரகச் சேர்க்கைகளை சொன்னவைதான். தனிமனித ஜாதகம் ஜோதிடம் என்பது ஒரு 100-150 வயதுகளுக்குள்ளே தான் தனிமனித ஜோதிடம் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஜோதிடம் வெறும் கிரகங்களுடைய எங்கெங்கே இருப்பு, மழை பெய்யுமா, விதைக்கலாமா, பூகம் வருமா, இவனுக்கு எப்படி வரும், இவனுக்கு எப்படி வரும்ன்ற மாதிரியாக தான் கணக்கு போட பார்த்தது. அப்போ இப்போ இன்னும் அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கிற ஜோதிடம் தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜோதிடம் முழுசாக இல்லை, ஆகாது. ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் உங்களைப் போலவோ வேறு எவரை போலவோ ஒரு புத்திசாலியான ஒரு மேதை ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிட்டே தான் இருப்பார். ஜோதிடம் வந்து அப்டேட் பண்ண வேண்டிய கலை. முதல்ல என்னுடைய மாணவர்கள் ஜோதிடம் மூலநூல்கள் மகா புனிதமானவை, பைபிளை விடையும் பகவத்கீதையுடையும் மேலானவை, அவைகளை மாற்றவே முடியாதுன்ற எண்ணங்கள் யாருக்காவது இருந்தால் அதை தூக்கி போட்டுருங்க. அப்படி எண்ணம் இருந்தால் உங்களை ஜோதிடத்தை நேர்மையாக கணித சமன்பாடுகளாக அதை அணுக முடியாது. அதே மாதிரி ஜோதிடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள உறவு அப்படி நினைக்கவே நினைக்காதுங்க, ரெண்டுக்கும் உறவே கிடையாது. இது வேற அது வேற. வாக்குப்பள்ளி தான் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், இதெல்லாம் இதை சொல்லி போர் அடிக்க விரும்பலை. ஏன்னா இதெல்லாம் கடந்து வந்து தான் இப்போ என்னுடைய நேரடி மாணவர்களாக இருக்கிறீங்க. அப்போ ஜோதிடத்தை ஒரு புனித போர்வைக்குள்ளே கொண்டு போயிடாதீங்க. ஜோதிடத்தில் தோஷம் என்பது, ஏன்னா இன்றைக்கு வருந்தத்தக்க விஷயமா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, அதுவும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனேயே உன் பொண்ணுக்கு 7 லட்சம் 8 லட்சம் கல்யாணமே ஆகாது, அல்லது கல்யாணம் ஆனால் 3 மாதத்துக்குள்ளே புருஷன் இப்படி ஆகிடுவான், இப்படி தான் ஜோசியம் போய்கிட்டு இருக்கு. எங்கேயுமே யாருமே எதையுமே பார்க்கறதில்ல, அதெல்லாம் ஜோதிடம் இல்லை. இப்போ சமூக ஊடகங்களின் தயவுனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விழிப்புணர்வு இளைய சமுதாயம் மாணவ சமுதாயம் வந்துக்கிட்டு இருக்கிற இதுதான் உண்மையான ஜோதிடம். அதே மாதிரி இன்னொன்னையும் சொல்லிடுறேன்,
இந்த திதி யோகம் கரணம் இப்போ கிரக சேர்க்கைகள்னு நான் சிவகுமாரை கேட்டவொன்னா ஐயா என்னங்க ஐயா டைட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு கிரக சேர்க்கைகளும் தசாபக்திகளும் கொடுத்துருங்க. அவருக்கே புரியலை, சிவகுமாருக்கே புரியாது, ஏன்னா அவர் ஜோசியர் கிடையாது. மறுபடியும் சொல்லுங்க அண்ணார். அந்தளவுக்கு ஒரு டெப்த்தான சப்ஜெக்டாக நான் வந்து அந்த கிரக சேர்க்கைகள் அப்படின்றத கொடுத்தேன். நம்முடைய மாணவர்கள் எந்த நேரத்திலும் இந்த திருக்பலம் திக்பலம் இப்போது நான் சொல்ல போகின்ற கிரக சேர்க்கைகள் இது போன்ற ஷட்பலத்தை எப்படி கணிப்பது என்பதில் தான் இருக்கே தவிர எந்த நேரத்திலையும் டைவெர்ட் ஆகிடாதீங்க. திதி யோகம் கரணம் இன்னும் கூட என்னுடைய முகநூல் குரு ஆதித்ய குருஜி அஸ்ட்ராலஜர் குரூப்பில் இன்னும் சாரத்தில் பலன் இருக்குன்னு எழுதி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, தப்பில்லை. ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக புக்கில் இன்னும் சார அடிப்படையில் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன். நானும் முட்டா பையன் மாதிரி முன்னாடி சொன்னவன்னா அந்த செம்மறி ஆட்டு கூட்டம் பின்னாடியே போகுமே அது மாதிரி போனவன் தான் நான். அதுக்கப்புறம் தான் ஒரு டக்குன்னு ஒரு நிலையில் அந்த சுகத்துவ பாபத்துவ அடுக்குகளை பார்க்கும்போது நேற்று போட்டிருந்த வீடியோ அமைப்புகளில் இந்த மாதிரியான சில சில விஷயங்களை பார்க்கும்போது ஒரு சோகம் நடக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும்போது இந்த மாதிரி விஷயங்களில் எப்படி இருந்தாலும் ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகள் தானே முன்னாடி நிற்கிது இப்படின்றத உணர்ந்தவன். என்னுடைய செவ்வாய் தசையில் எனக்கு செவ்வாய் தசை என்னுடைய செவ்வாய் தசை இளமையில் மிக கடுமையான ஒரு பலன்களை கொடுத்தது. அது என்னுடைய யோகாதிபதியாகிய உச்ச சுக்கரனுடைய சாரத்தில் இருக்குது. இந்த உச்ச சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கிற செவ்வாய் எனக்கு இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்ட்டு கனவுலாம் கற்பனை எல்லாம் கண்டுக்கிட்டு இருந்தேன். அந்த செவ்வாய் தசை என் வாழ்க்கையிலே மகா கொடுமையான ஒரு விஷயம். அப்போ தான் வந்து லேசாக ஒரு பொறி தட்டுச்சு. சாரத்தின் அடிப்படையில் எந்த பாவங்களும் இல்லையோ செவ்வாய் தசை முழுக்க சகோதரனை போட்டு இப்படி பண்ணது மொத்தம் மூணு சகோதரன், மூணில் ஒருத்தன் இறந்து போயிட்டான், ரெண்டு பேர் இப்படி இருக்கிறான். ஏன்னா செவ்வாய்க்கு அந்த சனியின் பாபத்துவ பார்வை, மூன்றாம் இடத்தினுடைய அமைப்பு நம்முடைய தன்னம்பிக்கையை இந்த செவ்வாய் தசை கெடுக்குது. இன்றைக்கு ராகு திசையில் இருக்கக்கூடிய இந்த ஆதித்ய குருஜியாகிய நான் செவ்வாய் தசையில் வெறும் ஆதித்யனாக இருந்தேன். அப்போ குருஜி பட்டெல்லாம் ஒட்டிக்கலை. அப்போவே கிட்டத்தட்ட செவ்வாய் தசை சுக்கரபக்தியில் தான் இந்த ஜெரால்டு மாதிரியான நண்பர்கள் குருஜி குருஜின்னு கூப்பிட்டு அது குருஜி ஒட்டுச்சு. அப்போ இருந்த ஒரு அமைப்பு அந்த தசா, இதைத்தான் அந்த தசாபுக்தின்னு இப்போ கொண்டு வர போகிறேன் உங்களுக்கு செவ்வாய் தசையில். அதே மாதிரி ஒவ்வொரு உங்களை உணர்ந்தவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அல்லது உங்களுடைய அமைப்புகளை பார்த்தா அந்த தசையில் அந்த ஆதிபத்தியங்களும் காரகத்துவங்களும் முன்னோடி நிற்கிறதை தான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர சார அடிப்படை இல்லவே இல்லை. கிரக சேர்க்கைகள் தான் இங்கே முக்கியம். ஆக இன்னொன்றாக இன்றைக்கு சுலபமாக சம்பாதிக்கக்கூடிய வழியாக சொல்லப்படுகின்ற திதி யோகம் கர்ணநாதனை இயக்கிறது, கர்மாவை இயக்கிறது, அந்த கர்மா அந்த நட்சத்திர கர்மா இந்த நட்சத்திர கர்மா பெண் சாபம் அந்த சாபம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்டிங்கன்னா அன்பு மாணவர்களே காதை பொத்திக்கிட்டு போயிடுங்க, ஜோசியம் வராது. இன்றைக்கு நம்ம விவாதிக்கந்தான் சொல்லுவேன், நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லலை. என்னை மறந்து கூட தவறான வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்குறேன்னு ஆரம்பிக்கலைண்ணா, இன்றைக்கு நாம் விவாதிக்க அப்படின்னு ஆரம்பித்தேன். ஏன்னா 10 வருஷத்துக்கு மேலே ஒரு அனுபவம் இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட என்னை புரிஞ்சிக்கிட்டவங்க தான். உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணலாம், நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு நிறைய. அப்போ ஒரு மத்தியானத்துக்கு மேலே இதை ஒரு நான் டிஸ்கஸாகவே கொண்டு போகிறேன். இந்த இடத்துல வேறு எந்த விதமான முடக்கு ராசி, திதி சூன்யம், திதி யோகம் காரணம் இது மாதிரியான பஞ்சாங்க விஷயங்களை முகூர்த்தம் கணிக்கிறதுக்காக பொதுவான ஒரு விஷயங்களை இது பண்ணுறதுக்காக திதி யோகம் கரணம் இது போன்ற அத்தனை அமைப்புகளும் கல்யாணம் பண்ணலாமா, மாடு ஓட்டலாமா, கண்ணு ஓட்டலாமா, விதை விதைக்கலாமா, இங்கிருந்து இங்கே போகலாமா, கிழக்க சூழம் இதெல்லாமே வந்து ஒரு மனிதன் நகர்வதற்கான இயங்குவதற்கான பொதுவான விஷயங்களுக்கானது. அதை கொண்டு வந்து இன்றைக்கி தனி மனித ஜாதகத்தில் முட்டாள்தனமாக எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டாம், அப்படி யோசித்தா ஜோசியம் வராது. எங்கே இருக்குது அப்போ பலன்? தசாபக்தி அடுக்குகள்லேயும் கிரக அடுக்குகள்லேயும் தான், கிரக சேர்க்கைகளில் தான். சரி, தனித்தனி கிரகங்களாக இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை. பெரும்பாலான ராஜ யோகர்கள் தனித்தனியான கிரக அமைப்பில் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பாதிக்காத ஒரு நிலையில் தான் இருக்கிறாங்க. ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பாதிக்காத அளவில் நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச இதில் இன்னொன்று சொல்லிடுறேன். அரசியல்வாதிகளோட ஜாதகத்தெல்லாம் எடுத்து காட்டுறோம். அரசியல்வாதிகள் யாவரும் உத்தமர்கள் அல்ல. நம்முடைய நோக்கமே புரிஞ்சுக்கணும், இங்கே யாரையும் நம்ம உத்தமர்லாம் சொல்லலை. வசதியாக வாழ்பவன், சொகுசாக இருப்பவன், அரச யோகம் என்றால் அரசன் யோக்கியன் என்று அர்த்தம் இல்லை.
அரசனை போல வாழ்கிறான்னு அர்த்தம். பாதி அரசன் வெட்டுப்பட்டு செத்தவன் தான் அந்த காலத்து ராஜாலாம். ஆக நம்ம ஒன்று சொல்லணும்னா கூட அந்த அர்த்தத்தில் புரிஞ்சிக்காமல் வேறு அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு கிரகங்கள் பரவலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்தந்த கிரகங்கள் அதனுடைய இயல்பை சரியாக தருகின்றன என்று அர்த்தம். ஒரு இடத்துல ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேரலை அப்படின்னு சொன்னால் 9 கிரகங்களில் 7 கிரகங்களுக்கு மட்டும் தனி பண்புகள் இருக்கின்றன, ராகு கேதுக்களுக்கு இல்லை. மாணவர்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துலையும் இந்த மூல நூல்களில் அப்படி சொல்லிட்டார், காளிதாசரே சொல்லிட்டார், வராகமிகரே சொல்லிட்டார், கிடையவே கிடையாது. ஒரு புதுமைன்னு சொல்ல மாட்டேன், உண்மையான சில புதிய விஷயங்களை நீங்கள் தடுமாறி போகக்கூடாது என்பதற்காக, ஏற்கனவே தடுமாறி போன நான் உங்களை சரியான வழிக்கு கொண்டு வருவதற்காக சில கருத்துக்களை சொல்கிறேன். காரகத்துவங்கள் என்பது 7 கிரகங்களுக்கு மட்டும்தான், ராகு கேதுக்களுக்கு தனி காரகத்துவங்கள் கிடையவே கிடையாது. இதை யாராவது மனசில் உணர்ந்துருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன்றதுக்காக சொல்லக்கூடாது. பாலாஜி நீங்கள் உண்மை ரொம்ப பேர் கை தூக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க, கரெக்டு, என்கிட்ட பொய் சொல்லாதீங்க. உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து உண்மையாக தான் இருக்கணும், உங்களுக்கு தெரியாததை தெரியாதுன்னு சொல்லாதீங்க. என்னுடைய கருத்துக்கு மாறாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணுற வேணாம், உங்களுடைய உண்மை கருத்தை சொல்லுங்கள். உண்மையில் எனக்கு தெரிஞ்சு உங்களை விட நீண்ட அனுபவம் உள்ளன்னா தெளிவாக உணர்ந்திருக்கிறேன், ராகு கேதுக்களுக்கு தனியாக காரகத்துவம் கிடையாது. ஐயா மூல நூல்கள்லேயே பராசர சம்ஹிதையிலே இருக்குது, தப்புங்க, தப்பை தப்புன்னு சொல்கிறதுல தப்பு இல்லை, தப்பு. என் தாத்தா செய்தார் அப்படின்றதுக்காக நான் அதை சரின்னு ஒத்துக்க முடியாது. ஏன்னா கிரகங்களுடைய பேசிக் முதல் புரிஞ்சிக்கங்க, கிரகங்கள் என்பவை கல்லும் மண்ணும் நிறைந்தவை. தசா அடுக்குகளில் ராகு கேதுக்களை சேர்ந்துட்டதுனாலேயே சில விஷயங்களை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஷட்பல வரிசையில் அதுக்கு இடம் கொடுக்காதவர் புத்திசாலி. ஷட்பலம் என்பது ஒரு தனி மனித ஜோதிட மேதையால் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கும். அதற்கு உள்ள அதாவது அந்த ஷட்பலம் என்பதை ஒரு தனி மனிதர் தொகுத்திருப்பார். ஸ்தான பலத்தை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பார், திக்பலத்தை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பார், திருக்பலம் என்பது இன்னும் 2-3 பேரால் இது பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் அந்த சட்பலத்தை தொகுத்தவர் ஒருவராக இருப்பார், ஒரு மேதையாக இருப்பார். நம்முடைய அத்தனை புனித நூல்களும் புனித நூல்கள் தான், அதாவது அதுக்காக மாற்றப்படாததில்லை. ஏன்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான மேதைகளுடைய சிந்தனை தொகுப்பைத்தான் இன்றைக்கு ஜோதிட மூல நூல்களாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னுடைய ஒரு 40 ஆண்டுகால 50 ஆண்டுகால சிந்தனையும் இதில் ஏதாவது ஒரு பங்காக கடலில் உள்ள ஒரு பெருங்காய துளியாக அப்படியே போய் சேரும். அப்போ இந்த இடத்துல ஷட்பலயத்தையும் ஷட்பலத்தில் வந்து ராகு கேதுகளுக்கு அவங்க இடமே கொடுக்கல. அப்போ காரகத்துவங்கள்ன்றது யாரோ ஒருவர் குறைந்த அறிவுள்ளவரால், வார்த்தைகளை கவனமாக உபயோகப்படுத்துகிறேன், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜோதிட நூல்கள் தொகுக்கப்பட்டது எல்லாருமே மேதைகள் இல்லை, நம்மில் எல்லோரும் மேதைகள் அல்ல, ஏற்றத்தாழ்வு இருக்குது. நான் கணக்கில் 100க்கு 100 மார்க் வாங்கினேன், சயின்ஸில் நான் 36 மார்க் எடுத்து ஜஸ்ட் பாஸ். கணக்கில் என்னை அடிச்சிக்கவே முடியாது என் கிளாஸில். அப்போ என்னை விட சயின்ஸில் பெரிய 100க்கு 100 மார்க் எடுத்தவன் என் கிளாஸில் இருந்தான். அப்போ எவரும் இங்கே சமமானவர்கள் அல்ல. ஒரு மேதை ஷட்பலத்தை சொன்னார் என்றால் இன்னொரு அறிவு குறைந்தவர் ராகு கேதுக்களுக்கு காரகத்துவத்தை கொடுத்தார். இதை நான் சொல்கிற வார்த்தையிலேயே இயல்பாக புரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி சில விஷயங்களை இப்படியே வந்தால் தான், இந்த கிரகங்களை பற்றிய புரிந்துணர்வு இருந்தால் தான் கிரக சேர்க்கைகளை பற்றி புரிஞ்சிக்க முடியும். அதுதான் உண்மை. ஏன் இந்த அப்படியே சுற்றி வரேன்னு சொன்னால் என்னுடைய டீச்சிங் ஸ்டைல் ஒரு மாதிரியாக இருக்கும், சில உங்களை அப்படியே தயார்படுத்தி புரிய வைப்பதற்காக. ஐயா ராகு கேதுகளுக்கு மாந்திரிகம்னு சொல்லியிருக்கே, பாட்டன் பாட்டிலாம் சொல்லியிருக்கே. பாட்டன் பாட்டினாலே சூரியன் சந்திரன் தான். தாத்தாவை வந்து அப்பாவுக்கு அப்பான்னு சொல்லலாமா? சொல்லலாமா? டபுள் அப்பா அவ்வளோதானே, அப்பா அவர் சூரியன் தானே. தாத்தாவை அப்பாவுக்கு அப்பா தானே அவர். பாட்டியை அம்மாவுக்கு அம்மானு சொல்லலாமா? அப்போ டபுள் அம்மா தானே, அது சந்திரன் தானே, அது அவ்வளோதான். தாத்தா பாட்டின்னு காரகத்துவங்கள் கொண்டு வந்ததெல்லாம் ஒரு குறைந்த அளவு அறிவுள்ளவரான ஒரு காரியம்தான். இது சொல்கிறதுனால நாளைக்கு இது வீடியோ வரும்போது பெரிய விமர்சனம் வரும், அப்படியே எல்லாத்தையும் தூக்கிப்போட்டு அந்த ஆள் தான் ஜோசியத்தையே கண்டுபிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற அறியான்னு வரும். கவலைப்படலண்ணா, யாராவது ஒருத்தர் போனிக்காருன்னா மணிக்கட்டி ஆகணும்.
யாராவது ஒருத்தர் சில குறைகளை சொல்லித்தான் ஆகணும். ராகுகேதுகளுக்கு காரகத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேதுவை ஞான காரகன் என்று சொல்லுகிறோமே. சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிற கேது என்ன கொடுப்பார் பாலாஜி? அப்புறம் அந்த இடத்துல ஞானத்தை கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டார், கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். பில்லி சூன்யம் மாந்திரீகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் ராகு. அதுக்குன்னு அவருக்கு தனி காரகத்துவத்தை கொடுத்துட்டாங்க. பில்லி சூன்யம் மாந்திரிகம் யார் கொடுப்பார்னு யாராவது சொல்ல முடியுமா? டக்குன்னு சொல்லுங்கள். சனி. அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதான். இதுதான் ஜோசியம், இவ்வளோதான் ஜோசியம். இந்த சனியின் வீட்டில் இருக்கிற ராகு கொடுப்பார், அவ்வளோதான். இப்போ புரிஞ்சு போச்சா? இந்த சனியின் வீட்டில் இருக்கிற பில்லி சூன்யம் மாந்திரிகம் திருட்டுத்தனம். ஏன்னா எல்லா ஊரில் இருக்கிற அவ்வளோ அயோகத்தனத்தையும் செய்கிறவர் சனி. பில்லியும் கிடையாது, சூன்யமும் கிடையாது, மாந்திரிகம் கிடையாது. இதெல்லாம் சும்மா அடுத்தவங்க மனசை பயமுறுத்தி பணம் பறிக்கிறதுக்கு தானே பில்லி சூன்யம் மாந்திரிகம். அப்போ அந்த பில்லி சூன்யம் மாந்திரிகம் போன்ற அமைப்புகளை சனியின் வீட்டில் உட்கார்ந்து ராகு செய்வார். அதே சுக்கரனுடைய வீட்டில் இருந்த ராகு இந்த ஏமாற்று வேலைகளை செய்ய மாட்டார். குருவின் வீட்டில் இருக்கிற ராகு இந்த ஏமாற்று வேலைகளை செய்ய மாட்டார். அப்போது வீட்டுக்கு வீடு தன்னுடைய இயல்புகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய ராகு கேதுகளுக்கு காரகத்துவங்கள் இல்லை, தனி காரகத்துவங்கள் இல்லை, இணை காரகத்துவங்கள்னு கூட சொல்ல மாட்டேன். காரகத்துவங்கள் ஏழு கிரகங்களுக்கு தான். இதை இப்போ இன்றைக்கி நான் கருத்தை ஆரம்பித்து வச்சுருக்கிறேன், நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. உங்களில் பாதி பேருக்கு தயக்கம் இருக்கலாம், ஆனால் இந்த கருத்து இது, ஏன்னா இது உண்மையான கருத்து. ஏகப்பட்ட ஜாதகங்களில், ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் நான் எதனால் நடந்தது, ராகுவால் நடந்ததா, இதனால் நடந்ததா, அதனால் நடந்ததா அப்படின்னு பார்க்கும்போது இந்த கருத்து எனக்கு புலப்பட்டு தான் இதை எழுத ஆரம்பித்தேன். ராகுகேதுகளுக்கு தனி காரகத்துவம் கிடையாது. இது வந்து யாரோ ஒருத்தர் சொன்னார், அடிமடியிலே அவர் கை வைக்கிறார்னு. இதில் ஒன்றும் அடிமடியெலாம் கை வைக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது, இங்கே ஒன்றுமே கிடையாது. தவறான ஒன்று, என்னுடைய குரு மேதமை கொண்டவராக இருந்தால் சிஷ்யனாகிய நான் அவரில் பாதியாகவாவது இருப்பேன். என்னுடைய குரு அறிவுத்திறன் குறைந்தவராக இருந்தால் அவர் சொன்ன அறிவுத்திறன் குறைந்த கருத்தை தான் நான் பரப்புவேன். இது நல்லா புரியுதா உங்களுக்கு? ஆக ஜோதிடத்தில் இது மாதிரியான சில விஷயங்கள், இதைத்தான் நம்ம குப்பைகள்னு சொல்கிறோம். தயங்காமல் கரெக்டாக நேரடியாக வந்துடணும். கிரகங்கள் என்பது எப்படிப்பட்டவை, அந்த கிரகங்கள் யார் யார் கூட சேர்ந்தால் எப்படி. சூரியன் சந்திரன் ஒளி கிரகம், மூல ஒளி கிரகம் சூரியன். அந்த ஒளியை மாற்றி பூமிக்கு உயிர் தரக்கூடிய கிரகம் சந்திரன். அப்போ சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகம்னு வந்துடுது. இந்த சூரியனையும் சந்திரனையும் மறைக்கின்ற ரெண்டு கிரகம் சாயா கிரகம்னு சொல்லப்படக்கூடிய ராகு கேது. அப்போ சூரிய சந்திரர்களோடு சேரக்கூடிய கிரகங்கள் ஒரு விதமான இயல்பையும், மறைப்புத்தன்மை கொண்ட கிரகண அமைப்புகளை கொண்ட ராகு கேதுக்களோடு சேருகின்ற கிரகங்கள் ஒரு விதமான தன்மையவும், பஞ்சபூத கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் சனி குரு சுக்கிரன் புதன் இந்த ஐந்து கிரகங்களுடைய தனித்தன்மை வேறு மாதிரியாகவும் இருக்கும் அப்படிங்கிற மூன்று அடுக்குகளை, கிரக சேர்க்கைகளை நம்ம புரிஞ்சுக்கணும்.